மதுரை மாநகரம் கண்டெடுத்த இன்னிசை குயிலாக பள்ளிநாயகியாக இவர மேடையில் மிக சிறப்புடன் அழித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி அவர்களுக்கு, மேலகடம்புல கிராம பொதுமக்கள் சார்பாக மீனாட்சி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கோரப்படுகிறோம். தம்பி ஐஷன், தம்பி கொஞ்சம் சென்ட்ரல் மைக்கு எக்க வச்சு கொஞ்சம் மாறி ரைட்டா, என்ன இருக்க ஏற்றுங்க ரைட்டா, ஓகே சொன்னா செய்வீங்க. பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தியதற்கு நன்றி நன்றி கடந்து வரப்படுறாங்க. நல்லா இருக்கேன். அவையில் வீற்றிருக்கும் எனது அனைத்து உள்ளவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசாரர் டி எம் பாலமுருகன் அவர்களின் பொற்பாலம் பணிந்து என் பணியை தூங்குகின்றேன். முருகா, முகுந்தமாள் மருகா, முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவா முருகனே, செந்தில் முதல்வன் மாயவன் மருகனே, ஒரு கை முகன் தம்பி, உம்முடைய தண்டைக்கால் இப்பொழுது மறவாத நம்பியே வாழ். இக்குறிஞ்சில கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்தாய், நம்பிக்கும் ஆளாய் பிறப்படுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமா ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பேர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சில கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி எனும் பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தோங்குகின்றேன் சுவாமி. Give me
திரிபுரசுந்தரியாய் அவதரித்து காளியாகவும் நீலியாகவும் திரு சூழியாகவும் இருக்கும் அந்த மீனாட்சியின் அருளை பெறுவோமே. எப்பேற்பட்டவள் மீனாட்சி அப்படின்னா, வலது காலம் முன்னாடி வச்சுதான் நிப்பாள் அம்மா. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, கூப்பிட்ட குரலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக. எத்தனையோ பறவைகள் இருக்க, கிளிய மட்டும் தன் தோல் பட்டியில் வச்சிருக்க காரணம் என்ன அப்படின்னா, கிளி மட்டும் தான் சொன்னதையே சொல்லுமா. அதனால பக்தர்கள் வேண்டக்கூடியது எல்லாத்தையும் அவங்க இதை கேட்டாங்களே நிறைவேற்றிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்குமா. 64 ஆயக்கலைகளையும் கற்றாத கிளியும் கூட 64 ஆயக்கலையும் கற்றதா. அப்ப 7 உலகத்தையும் வென்றவள் அந்த மீனாட்சி, அவளோட அருளை பரணும் இல்லையா. Bye.
உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை தெய்வகடத்தில் குறிஞ்சி நடத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி, எனக்கு உடன்பமாக சகோதரி ஏழு பேர், ஏழுமே ஆய்வில்லைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை என்று எங்க அப்பா உள்ளவங்களால வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும் போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல், அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா, அதை விட பேர் அழகி ஒருத்தி வர போறா. அவளை பார்த்தா நீங்க எல்லாம் மயக்கம் விட்டு வந்துருவீங்க, அவ்வளவு ஒரு அழகு. அதுக்கு முன்னாடி என் சொந்த வந்தங்களா என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லணும்ல, யாரை நினைச்சிட்டு இருக்கேன், கந்தனு கடம்பனு கார்த்திகேயனே கதிர்வேலனே சண்முகனே சரவனே அந்த பால முருகனே நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு, இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்றது. எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாடிட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துல என்ன எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாலையில மரத்து மாலை எங்க கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால இந்த காலத்துல கஷ்டம் அப்படி வந்தாலே முதல்ல கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, கடிதத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்போம். ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இல்லையா, இருக்கிற அநியாயம் இங்கதான் நடக்குது. அதனால இப்ப கஷ்டம் முதல்ல கேட்கிற கேள்வி என்ன, கழிவுகத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப இந்த கழிவுகத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்காக உண்மையா நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வருட வருடம் திருச்செந்தூர்ல சூரிய சம்ஹாரம் நடக்கும் இல்லையா, அதுக்கு முதல் நாள் போய் முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட போய் வேல் வாங்குவார். எந்த மரபு அப்படின்னா சிக்கலின் வேல் வாங்கி செந்தூரின் சம்ஹாரம் என்பது மரபு. வஞ்சாரனால மனசு போராடுவாப்ல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த அம்மா கிட்ட போய் வேல் வாங்குவாரு, எந்த பதிஷ்டமும் இல்லாமதான் வேல் வாங்க போவாரு. ஆனா அந்த வேலை வாங்கினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருமேனி ஆகப்பட்டது வேர்த்து ஒழுகுமா, அது மூலவர் சிலையா இருந்தா பரவாயில்ல பிரதிஷ்டை பண்ணது, அதனால அந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்ல. ஆனா உச்சவர் சிலை வருடம் வருடம் அந்த வேலை வாங்கினதுக்கு அப்புறம் வேர்த்து ஒழுகுமா. இந்த வலைத்தளங்கள்ல கூட நிறைய பார்த்திருப்போம். இதை விட என்ன வேணும், கழிவுத்துல ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால எந்த வேலை செஞ்சாலும் கடவுள் சாட்சியா இருப்பார்னு உண்மையா செய்யணும். ரெண்டு பேர் இருந்தாலும் அந்த தொழில் தான் பாக்கணும், ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த தொழில் தான் பாக்கணும். ஏன்னா ரெண்டு பேர் இருக்கும்போது 5000 ரூபாய் தான் சம்பளம், 1000 பேர் இருக்கும்போது 5000 ரூபாய் தான் சம்பளம். அப்ப அப்படி உழைச்சாதான் உடம்புல ஒட்டும் காசு இல்லையா, அப்பதான் அந்த காசு நல்லதுக்கும் பயன்படுத்துவோம். எந்த விஷயம் செஞ்சாலும் கடவுள் சாட்சியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பயந்து செய்யணும். அப்ப அந்த கழிவுல வரதனே அந்த கார்த்திகேயனை நான் எப்படிதான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, அடிமையான மனம் நீ
நன்றி நன்றி நன்றி. நீங்கெல்லாம் எத்தனை வயசுல காதலிச்சீங்க? காதலுக்குன்னு ஒரு பருவம் இருக்கு இல்லையா? 20 வயசுலயானே உங்க குழந்தை எத்தனாவது பிடிக்குது? இருக்கட்டும், இப்ப காதலுன்னு ஒரு பருவம் இருக்கு இல்லையா? ஆனா நான் எப்ப காதலிச்சு தெரியுமா? எனது 5 வயதில் அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த பாட்டி வேலனே 5 வயசுல இருந்து காதலிச்சு இருக்கேன். உங்கள மாதிரி காதல் கிடையாது, தெய்வீகமான காதல், புனிதமான காதல். கட்டட அவர்தான் கட்டுவேன். முருகரா? எவரடா? முருகப்பெருமான. கட்டட அவர்தான் கட்டுவேன், இல்லன்னு வச்சுக்கோங்க அவர்தான் கட்டுவேன். இருக்கட்டும், அதனால என் காதலை பத்தி சொல்லும் போதுடா, வெற்றி வெற்றி என்று கோயில் மணி கேட்கிறது. உங்களுக்கு கேட்கிறதா? Thank you.